ஏற்றுக்கொள்வா என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா ஏற்றுக்கொள்வா என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார் நான் முழுதும் நீயாகுவே என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார் நான் முழுதும் நீயாகுவே நானே காணி பொருளாவே புவந்தளித்தே காணிக்கே காணிக்கே ஏற்றுக்கொள்வா என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். எசாயா 55:6 அழகான வார்த்தைகள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். திருப்பலியில் பங்கேற்கும் போது, அடிக்கடி தேவ நற்கருணை சந்திப்பு நிகழ்த்தும் போது, ஏழை எளியவர்களை சந்தித்து உதவி செய்யும் போது, முதியவர் நோய்வாய்ப்பட்டோருக்கு ஆறுதல் சொல்லும் போது நாம் நம் ஆண்டவரை தேடுகின்றோம், அவரை கண்டுகொள்ளுகிறோம். கொரோனா தொற்றின் காரணமாக இத்தனை நாட்கள் ஞாயிறு வழிபாடுகள் நம் ஆலயங்களில் நடைபெறவில்லை. ஆனால் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆண்டவரை நாம் நாடி தேடி செல்ல வேண்டும். இறை வார்த்தையை கேட்க ஆர்வத்தோடு ஓடி வர வேண்டும். நற்கருணையை பெறுவதற்கு ஆவலாய் காத்திருக்க வேண்டும். அவர் அண்மையில் இருக்கும் போதே இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக, உடல் நலனுக்காக, வசதி வாய்ப்புகளுக்காக, மன அமைதிக்காக, நம் குடும்ப நலனுக்காக அவரை நோக்கி மன்றாட வேண்டும். இறைவா, இந்த ஏழையின் குரலுக்கு செவி சாய்க்க விரைந்து வாரும். ஆமீன். என்னை என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார் நான் முழுதும் நீயாகுவே நானே காணிக்கே என் நிறைவா நானே காணி பொருளாவே புவந்தளித்தே காணிக்கே காணிக்கே ஏற்றுக்கொள்வா என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா.